காடு மேல உள்ள 16 நம்பரை சொல்லு சார் என்று பேசி தமிழ்நாட்டு அப்பாவிகளிடம் வடமாநில கும்பல் கொள்ளையடிப்பது தொடர் கதையாகி வருகிறது. வங்கிகள் தன் வாடிக்கையாளர்களை எவ்வளவு எச்சரித்தும் ஏதாவது ஒரு இடத்தில் கோட்டை விட்டு விடுவதும் வாடிக்கையாகி வருகிறது. இந்த முறை செல்போன் நிறுவனத்திலிருந்து பேசுவதாக ஏமாற்றி தொழிலதிபரிடம் சுமார் 14 லட்சம் ரூபாய் சுருட்டியிருக்கிறது மோசடி கும்பல். சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் உதயசங்கர், இவர் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளித்தார். அந்த புகாரில் கடந்த மாதம் 26ஆம் தேதி தனது செல்போன் எண்ணிற்கு மொபைல் கம்பெனியின் வாடிக்கையாளர் சேவை மையத்திலிருந்து பேசுவதாக கூறி ஒருவர் பேசியதாகவும், நான் பயன்படுத்தும் சிம் கார்டுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாமல் உள்ளதாகவும், அடுத்த 24 மணி நேரத்தில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாமல் இருந்தால் சேவை துண்டிக்கப்படும் என்றும் கூறினார். சேவை துண்டிக்கப்படுவதை தவிர்க்க www.rechargecube.com என்ற இணையதளத்திலிருந்து ஃபாஸ்ட் சப்போர்ட் என்ற ஆப்பை பதிவிறக்கம் செய்து ₹5 பணத்தை அனுப்ப வேண்டும் என்று கூறியுள்ளது அந்த கும்பல். அதை உண்மை என்று நம்பி அந்த ஆப்பை பதிவிறக்கம் செய்து தனது வங்கி கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்க முயற்சி செய்துள்ளார் உதயசங்கர். அப்போது அந்த நபர் மீண்டும் போன் செய்து ₹5 பணம் இன்னும் வரவில்லை என்று கூறியதோடு வேறு ஒரு செல்போனிலிருந்து வேறு ஒரு வங்கி கணக்கிலிருந்து பணத்தை செலுத்துமாறு கூறியுள்ளார். இதை நம்பி தொழிலதிபரான உதயசங்கர் அவரது மனைவியின் செல்போனிலிருந்து வங்கி கணக்கு விவரங்களை பதிவு செய்துள்ளார். ஆனால் இந்த மோசடி கும்பல் பணம் எங்கள் சேவை மையத்திற்கு வரவில்லை என்று கூறி சிறிது நேரம் கழித்து மீண்டும் முயற்சி செய்யுமாறு கூறி இணைப்பை துண்டித்துள்ளனர். அடுத்த சிறிது நேரத்திலேயே தனது வங்கி கணக்கிலிருந்து ₹90,134 பணம் எடுக்கப்பட்டதாக செல்போனில் குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதை கண்டு அதிர்ந்து போன உதயசங்கர் தனது மனைவியின் செல்போனை ஆராய்ந்து பார்த்ததில் தனது மனைவியின் அக்கவுண்டில் வைக்கப்பட்டிருந்த 860,850 ரூபாய் பணமும் மற்றொரு வங்கி கணக்கில் இருந்த 359,000 ரூபாய் பணமும் எடுக்கப்பட்டுள்ளதாக குறுஞ்செய்திகள் வந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 13,09,984 ரூபாய் பணம் வங்கி கணக்கிலிருந்து சில நிமிடங்களில் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளார் உதயசங்கர். உடனே செல்போன் சேவை மையத்திற்கு தொடர்பு கொண்ட போது அவர்கள் நாங்கள் எடுக்கவில்லை என்று சொல்லியுள்ளனர். பிறகுதான் மோசடி நபர்களிடம் பணத்தை இழந்தது அவருக்கு புரிந்துள்ளது. இந்த நிலையில்தான் மோசடி கும்பலிடமிருந்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று புகார் அளித்திருந்தார் உதயசங்கர். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தொழிலதிபரின் செல்போனுக்கு வந்த எண்களை வைத்து விசாரணை நடத்தினர். அந்த எண் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து செயல்படுவது தெரிந்து சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் வினோத்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் கொல்கத்தா விரைந்தனர். மேற்கு வங்க காவல்துறையினர் உதவியோடு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதில் குற்றவாளிகள் கொல்கத்தாவில் உள்ள ஹவுரா நகரில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்தாரா மாவட்டத்தை சேர்ந்த விஸ்வநாத் மண்டல், பாபி மண்டல், கொல்கத்தாவை சேர்ந்த ராம்பு ரோஷத் நாஷ்கர் ஆகியோரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் தமிழ்நாடு காவல்துறையினர். அவர்களிடமிருந்து மோசடிக்கு பயன்படுத்திய 20 செல்போன்கள், 160 சிம் கார்டுகள், 19 வங்கி கணக்கு அட்டைகள், 4 ஸ்வைப்பிங் மிஷின்கள் என ₹11.20 லட்சம் ரொக்க பணம் மற்றும் சொகுசு கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் பல்க் SMS என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செல்போன் சேவை மையத்திலிருந்து அனுப்புவது போல் குறிப்பிட்ட செல்போன் நிறுவனத்தின் செல்போன் எண்களை எடுத்து கடைசி சில எண்களை மட்டும் மாற்றி 100,000+ மக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவார்களாம். குறிப்பாக குறுஞ்செய்தி அனுப்பப்பட்ட எண் உள்ள சிம் கார்டுக்கு ஆதார் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என கூறி உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு ஒரு செல்போன் எண்ணையும் அனுப்புவார்களாம். செல்போன் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் சிக்கும் சிலருக்கு ஒரு லிங்கை அனுப்பி அதன் மூலம் வங்கி விவரங்களை திருடி வங்கி கணக்கிலிருந்து பணத்தை கொள்ளடித்ததாக தெரிய வந்துள்ளது. இதே போல்தான் முதியவரான உதயசங்கரிடம் பேசி 14 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறார்கள் இந்த மோசடி கும்பல். இதனையடுத்து போலீசார் அவர்கள் மூவரையும் அங்குள்ள ஹவுரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் பெற்று இன்று சென்னை அழைத்து வந்து எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்தினர். உடனே கைது செய்யப்பட்ட 3 சைபர் கிரைம் கொள்ளையர்களை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றத்தில் சைபர் கிரைம் போலீசார் மனு தாக்கல் செய்தனர். காவல்துறையினர் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கோதண்டராஜ் 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி அளித்துள்ளனர். தலைமறைவாக உள்ள மற்ற மோசடி நபர்கள் குறித்தும் தீவிர விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது.